ஒரு கட்சியில இருந்தா பரவாயில்ல, சர்வகட்சி தலைவி இல்லாத கட்சியே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எது பேசினாலும் நீ அந்த கட்சிகளுக்கு மாதிரி பேசுனீ, அதை என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டுருவாங்க. அதுதான் குஷ்புக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் பாயிண்ட், எதிர்மறையான ஒரு விஷயம் அதுதான். அதனால தான் அவங்களால எடுபட முடியறதில்லை. ஈரோடு தேர்தலில் நீ ஒன்றும் போய் பேச வேண்டான்னு மேலிடமே ஓரம் கட்டிச்சோ, அன்றைக்கே அவருடைய தலைமை பதவி முடிஞ்சு போச்சு, கதை ஓவர். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்தாண்டுதான் அவங்களை தெரிவித்து போகிற இடத்துல நல்ல வாழ்க்கையை வாழணும், உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து, இவ்வளோ நாள் தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் இருந்ததுக்கு நல்லா, பாஜகவுக்கும் கண்ணியத்துக்கும் நாகரிகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது, கேவலமான ஒரு கட்சி அது. அதில் இந்த வானதி சீனிவாசன் ஒரு கண்ணியமான ஆளாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு, அவங்க வந்தாங்கன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் மதுவிலக்கம் மட்டும் அமலாக்க முடியும், அத்திய குறை கிடையாது. உலகம் முழுவதும் தோல்வி அடைஞ்சது, ரஷ்யால கொண்டாங்க, அடிபட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சோவியத் அது சோவியத் யூனியனே போயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் மதுவிலக்குங்கிறது வந்து காலாகாலமாக இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் எழுதுறாரு கள்ளுண்ணாமின்னு எழுதுறாரு, அப்படின்னா அர்த்தம் அப்பவே வந்து குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான்னு தெரியுது. அப்புறம் நீங்களே என்ன சொல்றீங்க, அசுரர்கள் சுரர்கள்ங்கிறீங்க. அசுரர்கள் யார், சுரர்கள் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? சுராபானம் குடிக்கிறவன் சுரன், அவங்க தான் கடவுள்கள்லாம். இந்திரன் மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் வந்து சுரர்கள். ராவணன் இவன் நகராசுரன் நரகாசுரன் இவங்கெல்லாம் வந்து அசுரர்களுக்கு, சுராபானம் குடிக்காதவர்கள். குடிக்காதவன் பூரா வந்து கெட்டவன் சொன்னது இந்து மதம். அதனால தான் நம்ம வந்து இந்து மதத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணோம்னா எல்லோரும் குடிக்கணும், அப்போ தான் நம்மளாம் தேவர்களாகும். இன்றைக்கி இருக்கிற இந்துத்துவ பிரகாரம், அமேச்சா பிரகாரம், வானதி சீனிவாசன் பிரகாரம், அண்ணாமலை பிரகாரம், சீமான் பிரகாரம், குடிக்கிறவங்களாம் தேவர்கள், குடிக்காதவர்களாம் ஆசுரர்கள். சமீபத்தில் ஒரு பேட்டியில் அடுத்து பாஜக தலைவராக வானதி சீனிவாசன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, எதனால் சார் அப்படி சொன்னீங்க? இருக்கிறத அவங்கள விட்டு ஆயிட்டாங்களா? சான்சஸ் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு பெண்ணுடைய தலைமை வேணும், ஒரு நான் பிராமணாக இருக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தகுதி, அந்த தகுதி எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக அந்த அம்மா இருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அது வேற ஒன்றும் இல்லை. நான் அவங்களுடைய தோற்றத்தையும் அவங்களுடைய பேச்சுகளில் இருக்கிற கண்ணியத்தை, என்ன பாஜகவில் இல்லாத ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட நான் பார்க்குறேன், கண்ணியமான பேச்சுகள். அது பாஜகவுக்கும் கண்ணியத்துக்கும் நாகரிகத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது, கேவலமான ஒரு கட்சி அது. அதில் இந்த வானதி சீனிவாசன் ஒரு கண்ணியமான ஆளாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு, அவங்க வந்தாங்கன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையில் நான் சொன்னேன். அது எப்படி அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் அப்படி பண்ணாக்க கட்சியை மூடிட்டு வேண்டியதான். ஏங்க, இன்றைக்கி வந்து வார் ரூம்னு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் அவங்கக்கிட்ட போய் பெண்களை வந்து கண்ணியமாக வச்சுக்குவாங்கன்னு என்ன அர்த்தம் இருக்குது? அது அதுக்காக அதெல்லாம் அங்கேயெல்லாம் உள்ளே போக முடியாது. நீங்கள் வார் ரூம் விஷயத்துலலாம் இவங்க தலையிட்டாங்கன்னு இவங்கள வீட்டு கமிச்சிருவாங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த மாலும் போகாது. இன்றைக்கி வரல அவங்க மகளிர் அணி தலைவியாக தான் இருந்தாங்க. கேடி ராகவன் விஷயத்தில் மாட்டின பெண்களுக்கு அந்த மாதிரி என்ன பாதுகாப்பாக நின்றுச்சு? வாய மூடிட்டு இருந்து, வாயவே திறக்கலையது. அந்தம்மா மேலேயே சில இதெல்லாம் வந்தது, ஒருவேளை இவங்களும் மாட்டிக்கிட்டாங்களோன்னா வந்தது, அந்த மாதிரிலாம் வந்தது இல்லை. இருந்தாலும் சைலண்ட்டாக இருந்தாங்க. இல்லை, இன்றைக்கி வரல அந்த அம்மா அதை பற்றி ஒரு வாயை திறக்கலை. அதனால் அந்த விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அது உங்கள் கட்சி நடத்துகிற விதமே அது தான். அவங்க கட்சி நடத்துறதே பெண்களை கவலைப்படுத்தி, பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்துறது தான் அந்த கட்சியினுடைய வேலையை. அப்படி இருக்கும்போது அங்கே போய் வார் ரூம் விவகாரம்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பாஜகவே இல்லாமல் போய்டும். குஷ்பு வந்து மிரட்டல்னால வர்றவங்கம்மா. அந்தம்மா ஒரு முஸ்லீம் லேடி, ஒரு முஸ்லீம் பெண், தீவிரமான முஸ்லீம். அவங்க அவங்க வந்து இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு எப்படி போய் பேசிக்கிட்டு இது பண்ண முடியும்? அது ரெண்டாவது ஒரு கட்சியில் இருந்திருந்தால் பரவாயில்ல, சர்வகட்சி தலைவி இல்லாத கட்சியே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எது பேசினாலும் நீ அந்த கட்சிகளுக்கு மாதிரி பேசுனீ, அதை என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டுருவாங்க. அதுதான் குஷ்புக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் பாயிண்ட், எதிர்மறையான ஒரு விஷயம் அதுதான். அதனால தான் அவங்களால எடுபட முடியறதில்லை. போகிறாங்க, அவங்க பொழப்பு நடத்துறதுக்கு போகிறாங்க. எப்படி நமிச்சா இவங்க எல்லாம் இருக்காங்களோ அது அந்த கூட்டத்தோட குஷ்புவும் இருக்காங்க. அவ்வளோ
முடிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு என்றைக்கு இது ஈரோடு தேர்தலில் நீ ஒன்றும் போய் பேச வேண்டான்னு மேலிடமே ஓரம் கட்டிச்சோ அன்றைக்கே அவருடைய தலைமை பதவி முடிஞ்சு போச்சு, கதை ஓவர். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்தாழ்ந்து அவங்களை தெரிவித்து போகிற இடத்துல நல்ல வாழ்க்கையை வாழணும், உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து எவ்வளோ நாள் தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் இருந்ததுக்கு நல்லா அது ஏதோ ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு அவருடைய நிலைமை பாஜகவிலேருந்து வெளியே போகிறது தான் அவருடைய நிலைமை, அது முடிஞ்சு போச்சு.